நூற்றி பத்து கிலோ தூக்குற லாரன்ஸும் ஒன்று அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆவாத தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கரினாக்கு எவ்வளோ டாப்அப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி மேலே பாருங்கள் பதினாலாயிரம் இருபதாயிரம் டைமெட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாப் டாப்அப் பண்ணி அள்ளி என்னோட காசை வீசி அப்படியே கரீனாவோட கஜானாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டினேன் அந்தளவுக்கு டாப்அப் பண்ணிட்டு இப்போ ஏன் ப்ரோ டாப் அப் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த செகண்ட் லைட் வந்தது அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணுவேன் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரினாக்கு அல்ல வீசி விட்டேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்திருந்தது அப்போ நான் நிறைய வந்து பார்த்தினா கேம் ப்ளே பண்ணுவேன் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிகிட்ருந்தேன் இப்போ சுத்தமாக ஏன் டாப்அப் பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிடிக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதில்ல மற்றபடி கேம் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கேம் அப்பப்போ வந்து விளாண்டுட்டு தான் இருக்கேன் ஸோ அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் தான் இருக்கேன் அப்பப்போ நேரம் போதெல்லாம் ஆனால் டாப்அப் பண்ணுறது முன்னாடிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதே இல்லைங்க வீக்லி மந்த்லி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போடுறதே இல்லை இப்போ ஸோ அதுவே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடல ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் இந்த செகண்ட் லெட்டர்லாம் வரும் போது வந்து பார்த்திங்கனா பதினாலாயிரம் டைமண்ட் டாப்அப் பண்ணி சொல்லி வச்சு இந்த ஃபஸ்ட்டில் வந்து அஞ்சு எலைட்டு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் தூக்கணண்டா அப்படின்னு சொல்லி வச்சு கில்லி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலைட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இருப்பேன் ஸோ ஃபஸ்ட் எலைட் வந்து பார்த்திங்கனா எடுத்துருப்பேன் செகண்ட் லைட் எடுத்திருப்பேன் எல்லா எலைட்டையும் தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்துருப்பேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஈவெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன் மாதிரி காத்திருந்து கொக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறைய தூக்குவேன் இல்லைனா கழுகு மாதிரி ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருப்பேன் அந்தளவுக்கு பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் ஏன் டாபை பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஃப்ரீ ஃபையருக்கு டாபை பண்ணுறது ஓகே தான் என்னென்னா ஒன்று பெருசாக வந்து பார்த்தோன்னா எந்த இம்பேக்டும் க்ரியேட் பண்ண போகிறது இல்லை ஆனால் ஃப்ரீ ஃபயரை விட்டுட்டு அதர் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னோட உடம்பு வந்து ஒரு தொண்ணூறு கிலோ போட்டுருச்சு அதை எப்பட்றா குறைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபையருக்கு போடுற காசை அப்படியே தூக்கி உடம்புல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட பாடிக்காக டாப்அப் பண்ணேன் அதனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு சுத்தமாக டாப்அப் பண்ணுறதில்ல ப்ளஸ் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓகேவா நல்லது பண்ணாலே போதும் வெளியில் சொல்லணுன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஓகே ரைட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ என்னோட உடம்போட அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூட இந்த ஒரு வீடியோவில் போட்டு விட்றேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்படி தான் இருக்கேன் தொண்ணூறு கிலோவில் இருந்தேன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கிலோ வீட்டை தூக்கி இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிதைக்கி அப்படிலாம் செலவே கூடாது ஸோ ஒரு நூறு நாளைக்கு மேலே சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நானே எடுத்துக்கிட்டு என்னோட உடம்பை ஃபயராக கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு டாப் டாப்அப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கேம் விட்டுட்டு ஸோ இந்த மொபைல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்மளோட டாப் டாப்அப் பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வந்துட்டேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடிலாம் ரேர் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து டாப் டாப்அப் பண்ணி எடுத்தேன் இப்போ ரேர் அப்படின்ற ஒரு விஷயமே காணாமல் போயிடுச்சு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பேக் கொண்டுட்டு வந்து சோழியவே முடிச்சிட்டானுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ சுத்தமாக நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் பண்ணுறதுல கேம் விளாட்றதே வந்து பார்த்திங்க இன்னும் வச்சுக்கோங்களேன் முன்னாடிலாம் ஒரு இரநூறு பேர் விளாண்டுட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து பத்து இருபது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் இருக்காங்க நம்ம விளையாட்றதுனால ஃப்ரீ ஃபயர் அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது நம்ம விளாட்ல அப்படின்னா நமக்கு அடுத்து ஒருத்தர் வந்து விளையாண்டுகிட்டே தான் இருக்க போகிறாரு நம்ம இல்லை அப்படின்னா அந்த இடத்த இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அதுதான் உலகம் ஸோ ஒன்று போனால் இன்னொன்று வந்துட்டே இருக்கும் அதனால் தெரிஞ்சுக்கோங்க நம்ம விளையாட்றதுனால கேம் அழிஞ்சிடாது கரீனாவுக்கு கஜானாவும் காலி ஆகிடாது ஓகேவா ஸோ ரைட்டு இந்த லாரன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி உங்கள்கிட்ட வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு தோணலை இப்போ சுத்தமாக அப் பண்ணாததுக்கு இதான் ரீசன் ஓகேவா எனக்கு பிடிக்கல அதனால் டாப் பண்ணல மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இந்த செகண்ட் லைட் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது முன்னாடியே பழைய வீடியோ இப்போ வர்ற செவன்த் ஆனிவர்சரி அன்னைக்கு இந்த ஓல்டு எல்லாம் ரிட்டன் பேக் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அதில் இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைட் செகண்ட் லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டுவிட்டேன் ஓகேவா சரி ரைட்டு இந்த ஒரு தருணம் என்னால் சத்தியமாக மறக்க முடியாது ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்ச ஒரு செகண்ட் லைட்டை வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரம் ஒம்பதாயிரம் டைமெண்ட் செலவு பண்ணி எடுத்துன்னே வச்சுக்குவோம் ஆனாலும் அந்த ஒரு செகண்ட் லைட்டை சொல்லி தூக்கினல்லை ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லைட்டை வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டுருக்கேன் இதனால் நான் பெரிய பிளேயரு இல்லை என்கிட்ட காசு இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கெலாம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லலை அதை வச்சுட்டு விளாடல எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் அதை வச்சுட்டு விளாட்றேன் அவ்வளோதான் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெருசாக சாதிப்பீங்க ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை கழிச்சிட்டு இருந்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதில் எதில் ஒன்றும் இல்லை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கேம் விளாடுங்க அப்பப்போ ஒன்று ரெண்டு மூணு கேம் விளாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிவிடும் இல்லை கேம்லாம் சுத்தமாக மாட்டேன் பிறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பை ஜெயிக்க பாருங்கள் ஓகேவா ஸோ ரைட்டு அவ்வளோதான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ரிட்டர்ன் பேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த லைட் ட்ரை பண்ணுவீங்க எந்த லைட்டை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டன் பேக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க ஸோ ரைட்டே இந்த ஒரு வீடியோ இதோட முடி நினைக்கிறேன் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்கள் முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்டு போய்ட்டே இருங்க ஓகே ரைட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் அடுத்து சுற்றினா அப்டேட் இல்லை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் ஆல் நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அேன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் அம்பாசிட்ரா இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கனா கிடைக்கும் ஒரு கேம் பிளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஆட் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த டாப் அப் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாமல் ஆமேசான் ஃபிளிப்கார்டு டிஸினி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ